தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருக்கும் திமுக அரசின் குழுவில் இருந்து கொண்டு அறநெறி கலாச்சாரம் குறித்தெல்லாம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பாடம் நடத்த வேண்டாம் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் தமிழக அரசு சார்பில் கடந்த 2023 ஆகஸ்ட் 12 முன்னாள் நீதிபதி சந்துரு என்பவர் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் அறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டு அதில் உள்ள பரிந்துரைகள் குறித்த விவரங்கள் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டன. அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பல பரிந்துரைகள் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவ சமுதாயத்தினரிடையே வேற்றுமையை விதைக்கும் விதமாக சந்துரு அறிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார். மாணவர்கள் நெற்றியில் விபூதி குங்குமம் தரிப்பதையும் புனித கயிற்றை கையில் கட்டுவதையும் தடுப்பது என்ற ஹிந்து மத மாணவர்களுக்கு மட்டும் பொருந்தும் பரிந்துரையை ஹிந்து சமயத்தின் அடையாள அழிப்பாகத்தான் பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த காரணம் கூறினாலும் அது திமுகவின் நாடகமே என அண்ணாமலை சாடியுள்ளார். பள்ளிகளில் மாணவர் தேர்தல் நடத்துவது என ஒரு ஆபத்தான பரிந்துரை என குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை கல்லூரி தேர்தல்களில் புகுந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் மாணவ சமுதாயத்தை பாழ்படுத்தியது போதாதா எனவும் உங்கள் அரசியல் லாபத்துக்காக பள்ளி மாணவர்களையும் பலியிட வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் பேச வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் சந்துரு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்து கொள்ளலாம் எனவும் அதை விடுத்து சுய லாபத்துக்காக அரசு அமைக்கும் குழுக்களில் அமர்ந்து கொண்டு மக்களின் வரிப்பணத்தில் திமுகவின் கொள்கைகளை குழு அறிக்கை என்ற பெயரில் மாணவ சமுதாயத்தின் மீது திணித்தால் அதற்கான எதிர்ப்பும் நிச்சயம் இருக்கும் என அண்ணாமலை எச்சரித்துள்ளார்.